கேரள மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படும் விவகாரம். தமிழகம் கேரளாவைச் சேர்ந்த 17 மாவட்ட ஆட்சியர்கள் அறிக்கை தாக்கல் செய்ய தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. தமிழக அரசின் திட்டங்கள் சலுகைகளை தொடர்ந்து பெற அடையாள ஆவணமாக ஆதார் எண்ணை தர வேண்டும். ஆதார் அவசியம் என்ற நிதித்துறையின் அறிவிப்பு தமிழக அரசின் அரசிதழில் வெளியீடு. வாக்காளர் அட்டையுடன் ஆதாரை இணைக்காதவர்களின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்படாது. மத்திய சட்டத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு. இந்தியா அடுத்த ஆண்டு நடத்தவுள்ள G20 நாடுகளின் மாநாட்டில் பங்கேற்கவும் அழைப்பு. இந்தியாவின் 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பை சீனா ஆக்கிரமித்துவிட்டதாக காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி எச்சரிக்கை. சீனா போருக்கு தயாராகும் அச்சுறுத்தலை புறக்கணித்து மத்திய அரசு உறங்கிக் கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டு. கோவை அன்னூரில் தொழிற்பூங்கா அமைக்க தனியாருக்கு சொந்தமான தரிசு நிலங்கள் மட்டும் கையகப்படுத்தப்படும். விவசாயிகள் தாமாக முன்வந்து கொடுக்கும் நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு விளக்கம். அன்னூர் மேட்டுப்பாளையம் வட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக்க வேண்டும், விவசாயிகள் கோரிக்கை. தமிழகத்தில் கடந்த 3 நாட்களில் 403 கஞ்சா வியாபாரிகள் கைது. 15 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை அறிக்கை. சமயபுரம் கோவிலுக்கு காணிக்கையாக வந்த தங்கம் திருட்டு. தங்கம் மீட்கப்பட்ட நிலையில் திருவெரும்பூர் எறும்பீஸ்வர் கோவில் செயல் அலுவலரை தேடும் காவல்துறை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரம் இல்லாததால் மன உளைச்சல். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி போராடும் குழு முன் முதலமைச்சர் ரங்கசாமி வேதனை. ஆந்திராவில் YSR காங்கிரஸ் தெலுங்கு தேசம் கட்சியினரிடையே மோதல். பேரணியில் கல்வீச்சு, வாகனங்கள் கட்சி அலுவலகத்திற்கு தீ வைப்பு. ஏஞ்சலினா ஜூலி ஐநா அகதிகள் முகமையின் சிறப்பு தூதர் பொறுப்பிலிருந்து விலகல். நேரடியாக மக்களை சந்திக்கப் போவதாகவும் அறிவிப்பு. ஜெர்மனியில் மிகப்பெரிய மீன் அருங்காட்சியகம் வெடித்து விபத்து. சாலையில் சிதறி இறந்த அரிய வகை மீன்கள்.